எதுக்காக ஓட்டு போடுவான், இலவசம் அரிசி கொடுத்தீங்கல்ல, அரிசி கொடுத்தீங்கல்ல, அடுத்து ஒரு கார்டுக்கு ஒரு 20 கிலோ சேர்த்து போடுன்னு சொல்லுங்கள். இந்த எலெக்ஷன் நடக்கிறது ஒரு 6 மாதம் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க, இனி ஒரு கார்டுக்கு 20 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போட்டுருவோம், இலவச அரிசி வாங்கி தின்னுக்கிடுங்க, டாஸ்மார்க்கில் ஒரு குவார்ட்டருக்கு 20 ரூபா விலையை குறைச்சி போடுறோம், மினி பாக்கெட்டு டெட்ரோ பாக்கெட் கொண்டு வர்றீங்கல்ல அந்த கட்டிங், அந்த கட்டிங் சரக்கு வந்து ரொம்ப விலையை குறைச்சிடுறோம், கல்லுலாம் தமிழர்கிட்ட பயப்படுறீங்க, தமிழ் பேசும் தெரிஞ்சுக்கலாம் பயப்படாதீங்க, அவனுக்கிட்ட அவர் ஒன்றுமே கிடையாது. நண்பர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் நண்பன் குரு முருகன். தமிழ் பேசும் தெலுங்கர்கள், தமிழ் பேசும் தெலுங்கர்கள் யார் திராவிடர்கள் அப்படின்ற பகுதியை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அவ்வப்போது நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை வச்சு உங்கள்கிட்ட நினைவுபடுத்துறதுக்காக அந்த பதிவு போட்டுகிட்டே இருக்கிறேன். சில பேர் இதை பார்த்து எரிச்சல் கூட அடையலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அப்படின்ற வரும்போது தங்களை தெலுங்கர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டிக்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க. அந்த வெட்கத்தை விட்டு தொலைங்க, நீங்கள் வந்து தெலுங்கர்கள் என்றால் தெலுங்கர்கள் என்றே சொல்லுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய பதிவினுடைய நோக்கமாக இருக்குது. மற்றபடி அவங்கள குறை சொல்கிறதோ அவங்கள நம்ம வந்து அசிங்கப்படுத்துகிறதோ அப்படிலாம் இல்லை. தான் தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன வருத்தம், என்ன வெட்கம், வெளியே சொல்லும்போது தன் திராவிடர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஒரு புது ஒரு புதிய ஒரு இனத்தை இவங்களை உருவாக்குறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி நம்ம தமிழ் பேசும் தெலுங்கர்களில் ஒருவர் வந்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரும் கூட. அவர் தன்னுடைய தாய்மொழியில் பேசியிருக்காங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், முழு வீடியோ போட்டுவிட முடியாது, நியூஸ் சேனல் என்ன பண்ணுவோம், காப்பி அடிச்சு விட்டுருவேன். நியூஸ் எப்படி போடுறாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போகும்போது தெலுங்கில் பேசியார் பேசினார், தெலுங்கில் பேசி அசத்தினார் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நியாயமாக என்ன போட்டிருக்கோம்னா, அவருடைய தாய்மொழியில் பேசினார் அப்படின்னு போட்டிருக்கணும். நியூஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கில் ஆகிப்போச்சு. நியூஸ் மீடியாக்கள்லாம் வந்து உண்மையை வந்து பொய்யோ கலந்து சொல்லுது. தமிழ் பேசும் தெலுங்கர், நம்ம இவரை தமிழ் பேசும் தெலுங்கர் நினச்சிருப்போமா, நினச்சிருக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் பேசும் தமிழர்கள் பண்ணக்கூடிய அரசியலில் வந்து அவர் அந்த அரசியல் நகர்த்தக்கூடிய அவரை குறை சொல்கிறார். வாய்ப்புகளுக்கு அதிகம் சரி வராது அப்படிங்கிறாப்புல, தலைவன் தான் சொந்த ஊருக்கு போகும்போது தன்னுடைய தாய்மொழியில் பேசிக்கிறாப்புல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் தெலுங்கர்களுக்கூடிய மனநிலை. தன்னை தெலுங்கர் என்று சொல்லிக் கொள்வதில் அவ்வளோ பெரிய அவமானமா, அப்படி எதுவும் அவமானம் இருக்கா, அப்படிதான் அவமானம் இருக்கா. நாம் தமிழர்களாக பிறந்திருக்கோம், தமிழர்னு சொல்லிக்கிறோம். சீக்கியன் தன்னை சீக்கியன் சொல்லிக்கிறான், மலையாளி தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிறான், கன்னடம் தன்னை கன்னடம்னு சொல்லிக்கிறான், கன்னடிகா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறான், பஞ்சாபி எந்த லாங்குவேஜுக்காரன் தன்னை வந்து தன்னை பெருமையாக சொல்லிக்கிறான், எந்த நாட்டுக்காரனும் சரி தன்னை வந்து தன்னுடைய இனத்தை தான் பிறந்த இனத்தை பெருமையாக சொல்லிக்கிறான், அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் தன்னை தமிழ் தெலுங்கர்கள் சொல்லிக்கவே மாட்டேங்கிறாங்க, சொல்லிக்க மாட்டுறாங்க. அதுக்கு ஒரு புது பெயர் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பேர் திராவிடம், திராவிடர் அப்படிங்கிறாங்க. அது இனியா திராவிடர் அப்படின்னு கேட்டால், வெளியே தமிழ் வீட்டிலே வேறு மொழி அப்படின்னு அதுக்கு பேர் திராவிடம் சொல்கிறாங்க. இந்த அரசியல் ரொம்ப நாளைக்கு நகர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழர்களும் முட்டாள்களாக இருந்து வாக்கு செலுத்துகிறார்கள் அப்படின்னா, நாம் தமிழர்களை வெளிப்படையை செய்ய போகிறோமா தம்பி அப்படின்னா, அந்த ஈர வெங்காய புடல வெங்க வேலை எனக்கு இல்லை, தமிழை விழிச்சா என்ன, அழிஞ்சா இறக்க என்ன, என்ன எது தப்பாக கேட்கலைங்க உங்கள்கிட்ட, நான் எதுவும் கோவப்பட்டு சொல்கிறேன்னா, நிதானமாக பொறுமையாக சொல்கிறேன், தமிழை விழிக்க மாட்டான், தமிழர் விழிச்சு ஒரு ஒரு பயிரும் புடுங்க போகிறதும் இல்லை, அவர் விழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நியாயமாக நம்ம யாரை விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்குன்னா, தமிழ் பேசும் தெலுங்கர்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லுங்கள், அதனால் எந்த மாற்றமும் வந்துடாது. நீங்கள் வந்து பயப்படாதீங்க, தமிழ் பேசும் தெலுங்குகளை நீங்கள் பயப்படாதீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சுகபோகமாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பயத்தின் வெளிப்பாட்டில் தலை தமிழர்கள் சொல்லி கொடுத்துறீங்க, திராவிடர் சொல்லித்தரீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க.
உங்கள் தாய்மொழியை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க, உங்கள் நீங்கள் பிறந்த இனத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. விஜயநகர பேரரசுடைய வாரிசுகள் நீங்களாம், நீங்கள் உங்களை தெலுங்கு பெருமையாக சொல்லுங்கள், சுந்தர தெலுங்குக்கு சொந்தக்காரன்டா அப்படின்னு பெருமையாக சொல்லுங்கள். தப்பு ஒன்றும் இல்லையே, நீங்கள் எதுவும் தப்பு செய்யல இல்லை. நீங்கள் பிறந்த இனம், நீங்கள் வந்து தெலுங்குலாம் பிறந்துட்டீங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களை தமிழர்கள் அடையாளப்படுத்த விரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு இனம், இது ஒரு இனம், நீங்கள் இந்த இனத்தில் பிறந்துருக்கிறீங்க, இந்த இனம் சொல்லிக்கிறீங்கன்னா உங்கள் பிறப்பை நீங்கள் சந்தேகப்படுத்துகிற மாதிரி, உங்கள் தாத்தாவை பாட்டியை, உங்கள் தாத்தாவோட தாத்தாவை, உங்கள் தாத்தாவோட அந்த பாட்டி பாட்டியை நீங்கள் சந்தேகம், நீங்களே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி. நான் எதுவும் தப்பாக சொல்லலை, இது ஒரு இனம், இது ஒரு இனம். தமிழன் தன்னை மலையாளி சொல்லிக்கிட்டா மலையாளி ஒத்துக்கிடுவானா? வேறு மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுவானில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் தங்களை தமிழர்கள் சொல்லிக்கிறீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தான் தப்பாக போயிடும், வேறவங்களை இன்சியல் தப்பாக போட வேண்டிய அவசியம் வந்துடக்கூடாது இல்லை. அதுக்கு அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் தன்னை தெலுங்கர்கள்னு சொல்லிக்கலுங்க. தெலுங்கு நாங்கள் தெலுங்கர் தான், தெலுங்கர்கள் தான், தெலுங்கில் தான் ஓட்டு கேட்க போகிறோம், எங்கள் மக்கள்கிட்ட தெலுங்கில் தான் பேசுவோம், கஷ்டபொம்மை நாயக்கர் பிறந்த வாழ்வில் வந்து கூட்டம் கூட்டமாக கூட்டுவோம் சொல்லுங்கள். வீர பாண்டியன் அந்த பாண்டியன் பட்டத்தை திருடி போடாதீங்க, கெட்டி பொம்முடு அவர். பாண்டிய பட்டத்தை திருடி போடாதீங்க, நல்லா இருப்பீங்க. சினிமா திரைப்படங்களை வச்சு அரசு கொண்டிருக்குங்கிறதுக்காக வச்சு எல்லாம் பண்ணிங்க. வீர பாண்டியன் சொல்லி அவரை பாண்டியன் நடக்காதீங்க, அவருக்கு வேறு யார், அவர் வாரிசு பிரச்சனை வந்துடும் போது இல்லையா? அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறோம். வேறு எதுவும் உங்கள் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தெலுங்கர்கள்னா தெலுங்கர்கள் என்றே சொல்லுங்கள்னு சொல்கிறோம். தெலுங்கில் பேசி ஓட்டு கீழங்க உங்கள் கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் இருக்காங்களே, ஓப்பனாக சொல்லுங்கள். இப்போ மலையாளி எம்ஜிஆரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற தமிழக மக்கள் ஜெயிக்க வைப்பாங்கங்க, நீங்கள் நல்லது பண்ணால் ஜெயிக்க வைப்பாங்க. நீங்கள் ஏன் திராவிடம்ன்ற புது ஒரு இனத்தை உருவாக்குறீங்க? புது ஒரு இனத்தை உருவாக்கி அந்த அந்த இன்சியலுக்கு உங்கள் பின்னாடி உங்கள் முன்னாடி போட்டுக்கிறீங்க பேருக்கு முன்னாடி. அப்போ உங்கள் இனத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ எங்கேயாவது உங்கள் இனத்தாள்கிட்ட சேரும்போது மட்டும் தெலுங்கில் கரெக்டாக பேசிக்கிறீங்களே. ஒரு அரசியல் பிரபலங்கள்லாம் நீங்கள் உங்கள் மொழி பேசும்போது உங்கள்கிட்ட எப்படி பவுனரா விசுவாரோ அப்படி கேட்குறீங்கல்ல, அப்படி கேட்காதீங்க சொல்கிறேன். பொது வெளிகளில் உங்கள் மொழியில் பேசுங்க. என்ன தப்பாகி போயிடும், என்ன தப்பாகி போயிடும்? தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டானா? போடுவாங்கங்க, ஏன் உண்மையிலே போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தமிழரை பற்றி தெரியாதுங்க. இலவசமாக அரிசி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அவங்க, ஏன் சத்தியமாக ஓட்டு போட்டுருவாங்க. காமராஜர் வந்து தோற்கடிச்ச காரணம்னு நினைக்கிறீங்க? கருணாநிதி அவர்கள் நல்ல திட்டம் சொல்லிட்டாருண்டா, அண்ணாதுறை நல்ல திட்டம் சொல்லிட்டார், அடுக்குமொழி தமிழில் பேசுகிறாரு சொல்லிட்டா, அந்த மயிரெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க தோட திட்டத்துக்கெலாம் ஓட்டு போடலை, சத்தியமாக அவங்க ஓட்டு போட்டது படி அரிசி இலவசம் சொன்னதுக்கு தான், படி அரிசி இலவசம் சொன்னதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. வேறு ஊருக்கு போடலாம் காய்க்கும் கிடையாது, இலவசம் கொடுத்த ஓட்டு போட்டாங்க. இன்றைய வரைக்கும் இலவசம் கொடுத்துட்டுருக்குறீங்க. என்றைக்காவது ஒரு தமிழன் தமிழர்கள் என்றைக்காவது விழிச்சிக்கிட்டு, அன்றைக்கு நம்ம தாத்தா காமராஜரை தோற்கடிக்கும் போது இந்த பேர் இலவச அரிசி போட்டாங்க. காலம் கடந்து 60 வருஷம் ஆக போகுது, 60 வருஷத்துல இன்னமும் இலவசம் கிடையாது, இலவச அரிசி போடுறாங்கன்னா அப்போ நம்ம அவ்வளவு ஏழையாக இருக்கோம், கஞ்சிக்கு வைக்க எல்லாமே இருக்கும், நம்ம உழைக்கலையா அப்படின்னு யோசிக்கவே இல்லை பாருங்க. இன்னைக்கு ஒரு ஏசன் கடையில் அடிச்சுக்கிட்டு வரிசையில்னு வாங்குவாங்க, வாங்குறாங்க. ஏன் ஏழை? அன்னைக்கு ஏழையாக இருந்தால் சரி, 60 வருஷம் ஆண்டுட்டாங்க, நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, வளர்ச்சி பெற்றுருச்சு, எல்லாருக்கையிலும் செல்ஃபோன் வந்துருச்சு, எல்லாருக்கிட்டே டெக்னாலஜி 5G வந்துருச்சு, எல்லாருக்கிட்ட எல்லா வசதியும் வந்துருச்சு, வீட்டில் 2 மோட்டார் பைக் இருக்குது, தேவையான கார் இருக்குது, என்ன வசதி வந்துருச்சு, இன்னமும் ரேஷன் கடையில் இலவச அரிசி. ஏன் ஏழை? எனக்கு அதை வச்சுதுண்டா? தமிழர்கள் யோசிக்க மாட்டா. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மொழியில் பேசுங்க சொல்கிறேன். உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிடாது, உங்கள் தாத்தா பட்டி நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப அதனால தான் வருத்தப்படுறேன். இதெல்லாம் இந்த விஷயம்லாம் காமாட்சி நாயுடு தெரிஞ்சு ரொம்ப கோபப்படுவார். அவர் கண்டு நான் வந்து தெலுங்கு கண்டு அப்படின்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய மா மனிதர் அவர். அந்த அந்த மனுஷன் மாதிரி அவட்ட கற்றுக்கிடுங்க, அவட்ட போய் கற்றுக்கிடுங்க, போங்க கற்றுக்கிடுங்க. அதை தான் கேட்குறோம். நீங்கள் தன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கிடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி தான் எங்களுக்கு பெரிய ஆள் சொல்லிக்கிடுங்க. சந்திரபாபு நாயுடு தான் எங்களுக்கு முக்கியமான ஆள் சொல்லுங்கங்க. உங்களை யாராவது தடுத்தாங்களா? தமிழ்நாட்டை தடுக்கிற தைரியம் எந்த தமிழனுக்காக இருந்தால் அந்த சிந்தனை அவனுக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஏங்க தமிழர்கிட்ட பயப்படுறீங்க? தமிழ் பேசும் தெலுங்கர்கள்லாம் பயப்படாதீங்க. அவனை கண்டு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ் பேசும் தெலுங்கர்களே, அன்பாக தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய உங்கள் நண்பனாக கேட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் இனத்தை மறைக்காதீங்க. அது உங்களுக்கு நீங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. உங்கள் பையன் நாளைக்கு வரும்போது, அப்பா நம்ம தெலுங்கு பேசுகிறோம், நம்ம திராவிடன்னு ஏன் சொல்லணும், தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க, தமிழர்களை விழிச்சிக்கூடாது, விழிச்சிக்கிட்டாலும் நம்மளை வந்து இதான் பண்ணிடுவான். அப்படிலாம் பண்ண மாட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் தமிழை வந்து முட்டாப்பை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிங்க, அன்னைக்கு சொன்னீங்க, திறந்து வைக்கணும் சொன்னீங்க, சாராய கடை திறக்கும் சொன்னீங்க, கள் போதைப் பொருள், கள் போதைப் பொருளுங்க, அது உடம்பு கெடுதல் சொன்னீங்க. ஆமாம், போதைப் பொருள் தான், கள் குடிக்காத, பணம் ஏறினா உனக்கு பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணே கொடுக்க மாட்டாங்க பணம் ஏறினா. காலம் கிடந்துச்சு, திறந்து வச்சிங்க. எவனாச்சும் கேட்டானா, ஏடா இது போதைப் பொருள்கிட்ட நீ சாராயத்தை கொடுக்குற, அது என்ன தேவை அமிர்தமாடா, அது நான் ஹாஸ்பிட்டலில் விற்கிறாங்க, மெடிக்கலில் விற்கிறாங்க, யாராவது கேட்டாங்களா?
கேட்க மாட்டாங்க. அதை நெறிப்படுத்தினார் டாஸ்மார்க் அப்படின்னு கொண்டு வந்து கவர்மெண்ட் பேரில் அப்படி டீசெண்டாக பேர் கொடுத்தாரு, எம்ஜி ராமச்சந்திரன் மலையாளி. அதே கள்ளடி பாட்டுன அவன் சாராயத்தை திறந்து விட்டான். நீ பேர் நெறிமுறைப்படுத்தி அந்த கவர்மெண்ட்டில் இருக்க சொல்கிற, நீ மலையாளி திறந்து விட்டவன் தெலுங்க தமிழை கொண்டு வந்த கள்ளையாண்டாவது பற்றிய கிடைக்காது கேட்டானா? கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு அறிவே கிடையாதுங்க அவனுக்கு. இன்னமும் பாருங்கள் வரிசைகள் குடிக்கிறானே இல்லையாங்க, அது குடித்தா செத்து பெறும் தெரியுது. கொண்டு வந்து விட்டோம் வேறு வேறு மொழிக்காரன் தெரியுது. ஓட்டு போட்டால் இல்லை போடுவாங்க ஓட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டுக்கு 20 ரூபா விலையை குறைங்க ஓட்டு உங்களுக்கு. ஓட்டு உங்களுக்கு தெலுங்கில் பேசி ஓட்டுக்கிழுங்க, ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு விழும். தமிழை கண்டிப்பாக வந்து சாராயத்துக்காக ஓட்டு போடுவான். இலவசம் அரிசி கொடுத்தீங்கல்ல, அரிசி கொடுத்தீங்கல்ல, அடுத்து ஒரு கார்டுக்கு 120 கிலோ சேர்த்து போடுவோம்னு சொல்லுங்கள். அந்த எலெக்ஷன் நடக்கிறது ஒரு 6 மாதம் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க, இனி ஒரு கார்டுக்கு 20 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போட்டுருவோம், இலவச அரிசி வாங்கி தின்னுக்கிடுங்க, டாஸ்மார்க்கில் ஒரு கோட்டருக்கு 20 ரூபா விலையை குறைச்சி போடுறோம், மினி பாக்கெட்டு டெட்ரோ பாக்கெட் கொண்டு வர்றீங்கல்ல அந்த கட்டிங், அந்த கட்டிங் சரக்கு வந்து ரொம்ப விலையை குறைச்சிடுறோம், கல்லுலாம் கொண்டுற முடியாது, ஏன்னா கல் மூலத்தில் நாடார் சமுதாயம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் பனை இருவீங்க, அப்புறம் நொங்கு இறக்குவீங்க, கல் இறக்குவீங்க, அப்புறம் பதனி இறக்குவீங்க, விற்பனை செய்வீங்க, நீங்கள் வளர்ந்துருவீங்க. அது கூடாது. நீங்கள் கிடவே இருங்க, உங்களுக்கு 2 சீட்டு பிச்சை போடுறோம், 2 சீட்டு பிச்சை போடுறோம். சும்மா ஓப்பனாக பேசுங்க, என்ன செஞ்சுருவாங்க உங்களை? ஒன்றும் பண்ண மாட்டாங்க உங்களை, எதுவும் பண்ண முடியுமா உங்களால்? தமிழர்கள் விழித்து கொள்ள மாட்டார்கள். தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. நீங்கள் தெலுங்குகளே, நீங்கள் தெலுங்குகள் என்றே பேசுங்கள். இது ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரோம்னா, அந்த நியூஸ் மீடியாவில் போடுறாங்க, அமைச்சர் வந்து தெலுங்கில் பேசி அசத்திட்டாருங்கிற நியாயமாக அந்த பரதேசி போட்டிருக்கணும். தாய்மொழியில் பேசிய அமைச்சர்னு போய் போட்டிருக்கணும், தாய்மொழி தெலுங்கில் பேசிய அமைச்சர்னு போட்டிருக்கணும், போடலை. நியூஸ் மீடியாக்காரனும் பயப்படுறான், ஏன் அவன் அவன் என்ன பசத்தை காட்டுறான், தான் தெலுங்குற அந்த அமைச்சரும் தெலுங்குற அதனால் அப்படின்னு காட்டுறான். அது கரெக்டு தான், ஆனால் தெலுங்குறது தெலுங்கில் போடுங்களேன், நியூஸையும் தமிழில் போடாங்க, தெலுங்கில் போடுங்க. இப்போ என்ன இருப்பது, தமிழ் மொழி அழிஞ்சு என்ன இது, என்ன கேடு இருக்குது? ஒன்று கேடு இல்லையே, தெலுங்கில் போடுங்க. இவ்வளோ தூரத்துக்கு என் மனதிலிருந்து விஷயத்த பேசியிருக்கேன். இப்போவும் நீங்கள் தமிழ் பேசுகிற தெலுங்கர்கள் வந்து கொஞ்சம் திருந்தணும், தயவு செஞ்சு திருந்தணும். நீங்கள் திருந்தி வந்து பயப்படாதீங்க தமிழர்களை பார்த்து. நீங்கள் தெலுங்கர்கள் என்ற தைரியத்தோடு திமிரோடு பேசுங்க. நாங்கள் தெலுங்கர்கள் அப்படின்றத தெலுங்கிலே பேசுங்கள், தெலுங்கிலே ஓட்டு கேளுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் மூடி மறைக்கிறதுனால எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது, பயமாக இருக்குது உங்களை பற்றி சொல்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னு, இப்போ மலையாளி தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிறான், மலையாளி வந்து தன்னை தமிழன்னு சொல்லிட்டான்னா அவன் வேறவனுக்கும் பிறந்ததாயிடும் இல்லையா? மலையாளி தன்னை தமிழன்னு சொன்னால் தமிழை எப்படி கேட்பான்? ஏ, நீங்கள் அப்பனு கடை பிறந்தனு கேட்டுருவான். அதே போல் தமிழை போய் மலையாளின்னு சொன்னால் நீ என்ன எங்கள் அப்பனுக்கு பிறந்தனு அவன் கேட்பான். ஆனால் உங்களை கேட்க முடியாது இல்லை நாங்கள், ஏன்னா இங்கே கூடவே இருக்கீங்க, ஒன்று பண்ணா இருக்கீங்க, நண்பர்களாக இருக்கீங்க, பழகிட்டீங்க, எங்களை ஆட்சி பண்ணுறீங்க, உங்களை போய் இப்படி கேட்க முடியுமா? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டேன். அதனாலே உங்கள்கிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு தெலுங்குகள்னு சொல்லிடுங்கன்றோம். இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு இருக்கா தெலுங்குன்றது அசிங்கமான மொழியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறையே பயப்படுறீங்க, உங்கள் கொடியை வச்சு கும்பிடுங்க, உங்களுடைய பன்றி கொடி வைங்க, விஜயநகர பேர் சின்ன கொடியை வைங்க, எங்கள் கொடி இதுதான் விளாடுங்க, மஞ்சள் கலர்ஸ் ட்ரெஸ்ஸை போடுங்க, போங்க, நடத்துங்க. பாண்டியனுடைய மீன் கொடியை தீடாதீங்க, பாண்டியர் கொடி பாண்டியர்கிட்ட இருந்துட்டு போகட்டும், வீர பாண்டிய கட்டப்பம்னு சொல்லாதீங்க, கெட்டி பொம்முன்னு நாயுடுன்னு சொல்லுங்க, நாயக்கிடுன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாதுங்கிறேன். உங்கள் தாத்தாவோட பேர் நீங்கள் மாற்றுறீங்கன்றேன், உங்கள் தாத்தாவோட பேரோட ஏன் தாத்தா பாண்டியன் பேரோட ஏன் போட்டிங்கன்னு கேட்குறேன். எங்கள் தாத்தா பாண்டியர், உங்கள் தாத்தா கெட்டிப்பம்புழு, கெட்டிப்பம்புழு நாயக்கிடுன்னு பாண்டியன்னு போட்டிங்க, தப்பாகி போயிடும்ல, பிரச்சனை உங்களுக்கு தானே, வாரிசு பிரச்சனை வந்துடலாங்க, சொத்துக்கு உங்கள் சொத்துக்கு இன்னொருத்தர வாரிசாக கொடுப்பீங்களா? தாத்தா பேர் எங்கே திருடுறீங்க அப்படின்றத தான் உங்களை கேட்க விரும்புகிறேன். இவ்வளோ தூரம் கேட்டும் நீங்கள் திருந்தலை, நீங்கள் தமிழில் தான் பேசுவீங்க, புதுவெளியில் வந்து தெலுங்கில் உங்கள் தாய்மொழியில் பேச மாட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் தாய்மொழி அவமானமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் தாய்மொழியை உங்கள் தாயை நீங்கள் கூச்சப்படுறீங்கன்னு அர்த்தம். தமிழர்கள் எங்கே போனாலும் தமிழில் பேசிக்க தயாராக இருக்கான், கூச்சப்படுறதில்ல. தெலுங்கர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறதுக்கு தெலுங்கு பேசுகிற கூச்சப்படுறீங்க, அது தப்பு. இனி தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தெலுங்கு பேசுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. உங்கள் மொழியில் நீங்கள் பேசணும், அது உங்களுக்கு முழு சுதந்திரம். அதுக்கு தான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இந்தியாவிலேருந்து, நம்ம இந்திய சுதந்திரம் தான் வாங்கியிருக்கேன் உலகத்திலிருந்து. எது சுதந்திரம் வாங்கியிருக்கேன்? உங்களுடைய அடிப்படை உரிமைங்க அது. உங்கள் மொழியை பேசக்கூடாதுன்னு ஒரு இனம் வந்து உங்களை அடக்குச்சு அப்படின்னா தப்பு. நாங்கள் வந்து சிங்களர் கிடையாது அடக்கிறதுக்கு. நாங்கள் வந்து இப்படி விஜயநகர பேச வாரிசுகளில் வந்து சிங்களர் கிடையாது. உங்களை அடக்க மாட்டோம், உங்களை துப்பாக்கி சுட மாட்டோம், அப்படிலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் ஏமாந்து உங்களை ஓட்டு போடுவோங்க, உங்களை ஆட்சிப்படத்தில் உட்காரப்போங்க, உங்களை கல்லூரி கட்டி, பள்ளிக்கூடம் கட்டி, மருத்துவமனை கட்டி, வியாபாரம் பார்க்குறதுக்கு அனுமதிப்போம். எங்களை நம்புங்க, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் முட்டாள்கள், தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் மொழியில் பேசுங்க அப்படின்றது தான் தமிழர்களாக இருக்க ஒருத்தர் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போவும் நீங்கள் உங்களை தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பு உங்கள்கிட்ட தான். தயவு செஞ்சு அடுத்த முறை நீங்கள் வீரபாண்டிய கட்டப்பம் பண்ணு சொல்லாதீங்க, கெட்டிப்போ முழு நாயக்கடு அப்படின்னு சொல்லுங்க. அவரை அசிங்கப்படுத்தாதீங்க. பெரிய மாமனிதராக இருந்திருப்பார், அந்த காலத்தில் மன்னராக இருந்திருப்பார், திருமலை நாயக்கர்,
பெரிய மன்னராக இருந்திருப்பார் அந்த காலத்தில். அவரை அசிங்கப்படுத்தாதி, அவரை கொண்டு வந்து பாண்டியர் படத்தோடு சேர்க்காதீங்க. பாண்டியருங்கிற தனி மன்னன், அவர் ஒரு வம்சாவளி தனி. அவங்க வம்சத்தில் நாங்கள் இன்னும் இருக்கிறோம், பல பேர் இருக்கிறோம். பாண்டிய மன்னர்களுடைய வாரிசுகளில் பல பேர் இருக்கிறோம், தென் மாவட்டங்கள் நிறைஞ்சு இருக்கிறோம். கூடிக்கிறக்கான மக்கள் இருக்கேன், அது பாண்டிய வம்சாவளியில் மிச்சம் வந்தவன். ஏன் தாத்தா பேர் அவங்க படம் திருடி போடுறான், வேற எவனோ அப்படி இருப்பான் போல அப்படின்னு நினச்சிக்கிற போகிறாங்க. சின்ன வீட்டுக்கு பிரச்சனை வந்துருப்போம், பெரிய வீடு சின்ன வீடு பிரச்சனை வந்துருப்போம். ஏன்னா மன்னர்கள்லாம் அந்த படத்தில் 500 அழகிகள் இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த அழகிகளில் ஒருத்தருடைய பிரச்சனைன்னு வந்துருப்போம். விழிச்சிக்கங்க, பொழைச்சிக்கோங்க, உங்கள் தாய்மொழியாம் தெலுங்கில் இனி பேசுங்க அப்படின்றது தான் தமிழர்களை ஒருவனாக உங்களோட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தெலுங்கர்களே கோபத்துடன் நம்ம சேனலை இறஞ்சிருங்க. நன்றி.